டிஎன்ஜி கிரியேஷன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தினமொரு மூலிகையில் குடசாப்பாலை அப்படிங்கிற ஒரு மூலிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த குடசாப்பாலை எதிராக அடுக்கில் அமைந்த நீள்வட்ட இலைகளையும் மனமுள்ள கொத்தான வெள்ளை மலர்களையும் உருளை வடிவ இரட்டை காய்களையும் உடைய விதைகளையும் உடைய சிறிய இலை உதிர் மரம் தான் இந்த குடசாப்பாலை. இது வந்து பார்த்திங்கன்னா தானாகவே வளருது. இதனுடைய பட்டை விதை இவை இரண்டுமே மருத்துவ பயன் உடையவை. இதனுடைய பட்டை வந்து பார்த்திங்கன்னா உடல் சூட்டை குறைக்கவும் செரிமானத்தை சரி பண்ணவும் கோழை அகற்றவும் சீதபேதியை கட்டுப்படுத்தவும் இந்த மருத்துவ பயன்கள்லாம் இதில் இருக்குது. இதனுடைய விதைப்பகுதி வயிற்று வாயுவை அகற்றுதல், திசுக்களை சுருங்க செய்தல், சிறுநீரக கற்களை கரைத்தல், காய்ச்சலை தணிக்கிறது, குடல் புழு அகற்றுறது ஆகிய மருத்துவ பண்புகள்லாம் இது கொண்டிருக்கு. 50 கிராம் பட்டையை பஞ்சு போல் நசுக்கி 1 லிட்டர் நீரில் போட்டு 250 மில்லி ஆக வரை நம்ம கொதிக்க வச்சு 50 மில்லி ஆக நாள்தோறும் 3 வேளை பருங்கி வந்தோம்னா நமக்கு காய்ச்சல், உடல் பலவீனம், வயிற்றுப்போக்கு, சீதபேதி இதெல்லாமே சரியாகும். இந்த 2 கிராம் பட்டை பொடி அல்லது 5 மில்லி பட்டை சாரோட சம அளவு இஞ்சி சாறு கலந்து காலை மாலை சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு வயிற்றுப்போக்கு இது எல்லாமே சரியாகும். இதை நாம் சித்து மருத்துவரோட ஆலோசனை பெற்று உபயோகப்படுத்தலாம். இது போன்ற தினமொரு மூலிகை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.